வேடிக்கு பாத்துக்கா எப்படி குழப்பமே பாருங்க போமணி. வணக்கம் தம்பி. வணக்கங்க. நான் அசலூருங்க. உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உங்களை இன்னைக்கு தான் நேர்ல பாக்குறேன். இந்த சந்தைய ரொம்ப கண்ணியமாவும் கட்டுப்பாடோட வச்சிருக்கீங்களே. அது என்ற கடமைங்க. செய்யற தொழில் தெய்வம்னா தொழில் செய்யற இடம் கோயில், அத புனிதமா வச்சுக்கணுங்கிற எண்ணம் எல்லாத்துக்கும் வரணுங்க. நல்லா துணிங்க தம்பி. அப்ப நான் வரட்டுங்களா? வரணுங்க. என்னது சந்தை வெறிச்சோடி கிடக்குது, யாரையுமே காணமே. அதிசயம் ஆனால் உண்மை, நானும் தவறாதீர்கள். ஜனங்களை ஏமாத்தி இங்க என்ன வசூல் பண்ற? ஷோ கொட்டாங்க. நாகணி கட்டுங்க. நாகணியா? ஆமாங்க, அது பெரிய நாகணிங்க, நல்ல செட்டப்புங்க. அது இருக்கட்டும். இது ஆறு நடத்துறது, இது ஆறு உள்ள விட்டது நடத்துறவரு அவருங்க. ஐயோ, பர்மிஷன் பக்கத்துல இருக்கவங்க காட்டி கொடுத்துட்டாங்க. எதையாவது சொல்லி சமாளிப்போம். சங்கண்ணா, என்ன இது? வந்து வந்து என்ன வந்து கன்னியாகுமரி பாறையில படுத்துட்டு இருந்தனா, தூங்கி எந்திரிச்சு பார்க்கும் போது இந்த நாகண்ணி இல்லைங்க, நாகண்ணி இது என் பக்கத்தால படுத்துட்டு இருந்தது. பாக்குறதுக்கு ரொம்ப அதிசயமா இருந்தது. நம்ம மட்டும் பார்த்தா பத்தாது, ஊர் மக்களும் பாக்கிட்டுன்னு இந்த ஊருக்கு முதல் முதல் கூட்டிட்டு வந்துட்டேன். அப்படி என்ன அதிசயமா நாகணி? அது நம்ம தான் பாதப்படுவோமே. ஏனுங்க, சும்மா சொல்லக்கூடாதுங்க, ரொம்ப அழகா இருக்குங்க. ஆனா இந்த மாதிரி நாகணிங்க அழுகுன முட்டையை சாப்பிட்டா ஆயுசு கட்டிங்க. என்ற சார்பில் உங்க நாகணிக்கு நான் விருந்து வைக்கிறேன். நீங்க போய் அஞ்சு முட்டை நல்ல அழுகுன முட்டை வாங்கி சீக்கிரம் வாங்க. அஞ்சு முட்டை போதுமா? எதுக்கு அஞ்சு சேர்த்து வாங்கிட்டு வாங்க. சரி, இந்த இடத்த விட்டு நகர்ந்தீங்க, நாகணிய தூக்கி நடுக்கடலை வீசி போடுவனுங்க. அப்புறம் எத்தனை வலை வீசினா கிடைக்காதுங்க. வசூல் பண்றாங்களா? வசூல் இந்த பாருங்க, இவங்க பொழப்பு நடத்துறதுக்காக உங்க பொழப்பெல்லாம் கெடுத்து போட்டு தலைக்கு ரெண்டு ரூபா வாங்கி இவங்க வித்த காட்டுறாங்க. இவங்களுக்கு நான் ஒரு வித்த கட்ட போறனுங்க. நீங்க எல்லாம் நாகணிய பாக்கணும், எல்லாரும் இலவசமாவே பாக்கலாங்க. நீங்க ஏனுங்க நாகணி தேடி போகணும்? அந்த நாகணி உங்களை தேடி வருது பாருங்க. முட்டை ரெடி. இது என்ன கரகம் தானே? தனா இருக்கு. அழுகுற முட்டை கட்டீங்க? அதுக்கா இப்படியா? ஒன்லி சிக்ஸ் மந்த்ஸ் பேக். அந்த வைய தள்ளு தள்ளு. சாப்பிடு. நாகண்ணி மூச்சு மட்டும் குடிமா, ஏன் முகம் சொல்லிக்கிற? சாப்பிடு. சும்மா கூச்சப்படாம குடி. யார்கிட்ட வந்தவங்க ஜாலகெல்லாம் காட்டுங்க, குடி. ஏய், எங்க ஓடுற? சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். சங்க சங்க நிறுத்துங்க. பாம அவர் வளையக்காரரு, அவரை போட்டு ஏன் அடிக்கிறீங்க? அண்ணா இது என்ன? 50 ரூபா அண்ணன். இந்த நோட்டை இவன் கிழிஞ்ச போயின்னு சொன்னால் ஒத்துக்குவேன், அழுக்காயின்னு சொன்னால் ஒத்துக்குவேன் அண்ணன். இது ஒரு மாதிரி கோயம்புத்தூர் நோட்டாத்திற்கு சொல்ல ஒத்துக்குவேன். சரி அண்ணன், நோட்டு செல்லாத சொல்றான். இப்படி இருந்துச்சுன்னா செல்லாத சொல்லுவாங்க. அப்படி சொல்லுங்க அண்ணன. இத செல்லாதுன்னு சொல்ற உரிமை இந்த இந்தியாவிலேயே ஒரே ஒருத்தருக்கு தான் இருக்குது. யாருக்கு? இதுல கையெழுத்து போட்டிருக்கிறாரு, ரிசர்வ் பேங்க் கவர்னர், அவருக்கு தான் இருக்குது. இவன் எப்ப சொல்லாத? நீங்க சொல்லும் சரிதான், நாம செல்லாத சொல்லக்கூடாது. நோட்டு விஷயத்துல சரியா இருக்கு. உங்ககிட்ட சந்தா வசூல் பண்ற பொறுப்பை ஒப்படைச்சு தப்பே இல்லைங்க. அப்ப இந்த மாசம் சம்பளத்தை கூட்டி கொடுப்பீங்களா? சில்லற காசா கொடுப்பேன். ஏன்? அப்பதானே அழுக்காருக்கு கிழிஞ்சிருக்கு செல்லாத சொல்ல மாட்டீங்க. ஆமா, இது யார் நோட்டு? என்னதுன்னு ரொம்ப நல்லதுன்னு நீங்க போங்க. வசூலை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்து சேருங்க. அது எதுக்கு சடவடை?
உங்களை எங்க தானே தேடுறது? நேத்து நீங்க கொடுத்த 5 ரூபாய் நோட்ல நடுசென்ற ஓட்டு இருக்குன்னு செல்லாட்டாங்கண்ண. ஏண்டா மனுஷ உடம்புல அங்கங்க 9 ஓட்டம் இருக்குது, அதை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. ஒரு ரூபா நோட்ல ஒரு ஓட்டம் அதை கேட்க வந்துட்டேன். அசலூர் காரணா? அப்ப நீ கேக்குறதுக்கு ஆளே இல்ல. சட்ட போடாதீங்க, இத பாருங்க, சரியா இந்த வளையத்தை அந்த பொருள் மேல போடணும், அப்பதான் அந்த பொருள் உங்களுக்கு கிடைக்கும். என்ன ஒரே கூட்டமா வந்திருக்கீங்க? This bangle seller created a problem to this girl. Da, da, da. Tamil சொல்லு. இந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைங்க. இந்த பொண்ணுனால ஏகப்பட்ட பிரச்சனை, இதுக்கே பிரச்சனையா? பிரச்சனை எனக்குங்க. என்னன்னு சொல்லுங்க. நீ சும்மாயா? நான் சொல்றேன், புதுசா வளையல் போடணும் நினைச்சேன், இந்த ஆளு கிட்ட சொன்னேன், எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த ஆளு என் கைய தொடலாம். டா, வளையல்காரன் கைய பிடிச்சு போடாம கழுத்தைய பிடிச்சு போடுவான். அது நெக்லஸ் போடும்போது. நீங்க சும்மா இருங்க. சரி. ஒரு ஒரு வயசு பொண்ணு கைய ஒரு ஆம்பளை எப்படிங்க தொடலாம்? இது மான பிரச்சனை. இந்த பாருமா, வைத்தியம் பண்றவனும் வளையல் போடுறவனும் தொடாம எப்படி சொல்லி பார்க்க முடியும்? யோ, அதெல்லாம் நம்ம கிட்ட நடக்காது. வளையல் போடுறவனா இருந்தாலும் சரி, வைத்தியம் பாக்குறவனா இருந்தாலும் சரி, ஏன் கைய தொடவே கூடாது, புரிஞ்சுதா? அப்ப இந்த பிரச்சனை தீர்க்க முடியாது. போ. ஏயா, அன்னைக்கு நீ எதையுமே தொடாம என் பொருள் மேல வளையம் போட்டு என் கடையில காலி பண்ணல. அது பொருளுமா? நீ பொண்ணல்ல. பொண்ணா இருந்தாலும் கைய பிடிக்காம வளையல் போடணும், அவன்தான் ஆம்பள. அப்போ இவரு உன் கைய பிடிக்காம வளையல் போட்டுட்டாருனா இவர ஆம்பளன்னு நீ ஒத்துக்கற? அட போட்டுடாருமா, என்ன பண்ணுவேன்? அப்படினா அவருக்கு பொண்டாட்டி ஆடுவேன். வளையல் எங்கப்ப? சங்கு, வளையல போட்டா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுது, நீங்க பாட்டுக்கு வளையல் எடுக்கறீங்க. இந்த பாருங்க, அந்த பொண்ணு ஏதோ வில்லங்க தூரம் வந்திருக்குது, நாம எதுலயே மாட்டிக்காம கப்புனு ஓடி போயிருவோம். அது இவ்வளவு பேரை கூட்டிட்டு வந்து சவால் விடுது, இத நாம சமாளிக்கல நம்ம கௌரவம் என்ன ஆவறது? வளையல போட கல்யாணம் பண்ணும்ல, கௌரவம் நிக்குமே. ஐயோ, ஒரே குழப்பமா இருக்கே. கூலி விவரத்தில ஒழுங்கா பேச, ஒரு மரத்துக்கு 1 ரூபாய் கூலி. 1 ரூபாயா? மூஞ்சிய பார்த்தா கூட்டி குடுக்கற மாதிரியா இருக்கு. ₹50 நோட்டை தூக்கி எறிங்க, ₹100 நோட்டை போட்டு மிதிங்க, ₹500 நோட்டை காத்துல பறக்க விடுங்க. நான் ஒரு இந்தியன். ஆமா, இவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கிற உங்களுக்கு நிச்சயமா சம்பளம் நிறைய கூட்டி கொடுக்கணுங்க. நன்றி. நாளையில இருந்து 1 ரூபாய் கூட்டி தரணுங்க. இப்படி இப்படி சங்கு, இப்படி சங்கு, எதுக்கு இந்த ஆள் இப்படி போட்டு அடிச்சிருக்க? எப்படி அவன் சொல்லலாம்? அப்படி என்ன தான் சொன்ன? அதை என் வாயால சொல்ல மாட்டேன். சரி, நீ வாயால சொல்லு. சொல்லுவானே, சொல்லிடுவானே,
சொல்லக்கூடாதுதான் சொல்லுவேன். சொல்லியா மனுஷனோட ஆரம்ப காலத்தை பத்தி சொல்லுங்க. சொன்ன உடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. மனுஷனுடைய ஆரம்பமா? அப்ப என்னதான் சொன்ன? ஓ மங்கி, அடடடடடட, குரங்கில இருந்து பிறந்தவன் மனிதன் சொன்னானா? நீ சொல்ல ஆரம்பிச்சியா? எப்படி நான் சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்? சொல்லலாமா? நீ நல்லா அப்படி சொல்லியா? ப்ளீஸ் ஹெல்ப் மீ. சொல்லியாடா. டேய் சொல்லுங்கயா. நீ சொல்லுங்க. தானே சொல்லுங்க. நிறுத்துங்கயா. டேய் ஏயா, ரெண்டு பேரும் ஒரு ஆளை போட்டு அடிக்கிறீங்க. ஆதி மனுஷன் மாதிரி. ஆதி மனுஷன் மாதிரியா? குரங்கில இருந்து பிறந்தவன் மனுஷன்னு சொல்றாரு. அப்படி கேளுங்கட. குரங்கிலிருந்து பிறந்தவன் தான் மனுஷன். இப்ப இருக்கிற குரங்கெல்லாம் ஏண்டா மனுஷனா மாறல? போயிட்டானுங்களா? நானும் என்னுடைய சர்வீஸ்ல இந்த குரங்குடைய தாத்தாவை பார்த்தேன், கடைசி வரைக்கும் மனுஷனாகாமையே செத்து போச்சு. இதனுடைய அப்பாவை பார்த்தேன், கடைசி வரைக்கும் மனுஷனாகாமையே செத்து போச்சு. இதையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். மனுஷனாக கூட மாற வேண்டாம், அட்லீஸ்ட் குழந்தையாவது ஆகக்கூடாது. அதனால தான் சொல்றேன், இனிமே யாராவது குரங்கிலிருந்து பிறந்தவன் மனுஷன்னு சொன்னா நான் குரங்காயிருவேன். பாட்டு என்ன பாட்டு? குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் கருத்தான பாட்டு. ஏண்டா துண்டு போட்டா கருத்துன்னு சொல்லுவீங்களா? என்ன பாட்டுன்னு சொல்ல? குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன். பாட்டு கேட்கறாங்களா? குரங்கு கழுதுன்ட்டேன். நல்ல பாட்டு கேட்க மாட்டானுங்க. ஐயோ.